அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடிக்காரின் மதிப்பு 1 கோடி என்று ஆடிக்காரை தயாரித்தவர் விலையை நிர்ணயம் செய்கிறார். இந்த ரோஜா பாக்கின் விலை 1 ரூபாய் என்று ரோஜா பாக்கை தயாரித்தவர் விலையை நிர்ணயம் செய்கிறார். ஆனால் மாதக்கணக்கில் மண்டியிட்டு தண்ணி கட்டி காத்து மழை புயல் வெயில்னு பார்க்காம அறுவடை செஞ்சு வண்டி வண்டியாக வாழத்தார் ஏற்றி அந்த வாழத்தார் வண்டியை மண்டியில் கொண்டு போய் நிறுத்தினா இந்த வாழத்தார் 20 ரூபாய்க்குத்தான் போகும், அந்த வாழத்தார் 10 ரூபாய்க்குத்தான் போகும்னு என்னுடைய பொருளுக்கு இன்னொரு புரோக்கர் பையன் விலையை நிர்ணயம் செய்கிறான். 1 ரூபாய்க்கு விற்கின்ற ரோஜா பாக்கு முதல் 1 கோடி ரூபாய்க்கு விற்கின்ற ஆடிக்கார் வரை அவனவன் பொருளுக்கு அவனவனே விலையை நிர்ணயம் செய்யும் போது இந்தியாவில் வாழுகிற 130 கோடி மக்களுடைய பசியையும் ருசியாய் தீர்க்கின்ற விவசாய நிலத்தில் விளைந்த விவசாய பொருளுக்கு ஏன் ஒரு விவசாயியால் விலையை நிர்ணயம் செய்ய முடியவில்லை என்று விவசாய பொருளுக்கு விவசாயிகளே விலையை நிர்ணயம் செய்கிறார்களோ அன்றுதான் இந்த மண்ணிலே விவசாயம் செழிக்கும், விவசாயி ஜெயிப்பான். மாறுவோம், மாற்றுவோம். இயற்கைக்கு நன்றி.